நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தற்போது ஃபேஸ்புக்கில் வைரலாக ஷேர் ஆகிருக்கக்கூடிய ஒரு பதிவு, அதாவது நீர்வள நிலவள திட்ட பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் வழங்கிய காப்பி மிக்சர் செலவு 47 கோடின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரபரப்பாக ஷேர் ஆகிட்டு. இது குறித்த விரிவான தகவலும் ஆன்லைனில் இது குறித்த ஒரு ஆர்டிஏ லைவாக ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறேன், அதுவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இதில் அவங்க ஹெட்டிங்கில் மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஆலோசனை கூட்டத்தில் வழங்கிய காப்பி மிக்சர் செலவுக்கு 47 கோடி. ஆனால் உள்ள நியூஸை ரீட் பண்ணி பார்த்தா முரண்பாடாக மாற்றி மாற்றி ரெண்டு விதமான இதாக இருக்குது. ஸோ தெளிவான ஆன்சர் நான் பெறதுக்கு ஒரு மாடல் ஆர்டிஏ ரெடி பண்ணிவிட்டேன். இதை இந்த நியூஸை ரீட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது நம்ம பார்க்க இருக்கிறோம். நீர்வள நிலவள திட்ட பணியை ஆய்வு செய்யவும் கூட்டம் நடந்தபோது வழங்கிய காப்பி மிக்சர் உள்ளிட்ட செலவுகள் அறிக்கை தயார் செய்ய ஆன செலவு மட்டும் 47 கோடி. மேலே ஹெட்டிங் வேறு இருக்குது, ஆனால் இதுலேயே ரெண்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. பணியை ஆய்வு செய்யவும் கூட்டம் நடந்தபோது வழங்கிய காப்பி மிக்சர், ஸோ இதிலேயே முரண்பாடாயிட்டு. அடுத்தது தமிழக பொதுப்பணித்துறை அறிக்கை தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை பார்த்த உலக வங்கி அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஓகே, தமிழகத்தில் 2007 முதல் பொதுப்பணித்துறை மூலம் நீர்வள நிலவள திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பாசன வசதிகளை ஏற்படுத்தி விவசாய தொழிலை நவீனமயமாக்குவது, நீர்வளத்தை பாதுகாப்பது, நீர்வள சேமிப்பை அதிகரிப்பது என்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தில் பொதுப்பணித்துறை மட்டுமின்றி வேளாண், மீன்வளம் மற்றும் உள்ளிட்ட 8 அரசு துறைகளும் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இத்திட்டம் மூலம் 2544 கோடி செலவில் பல்வேறு மாவட்டங்களில் நீர்வள மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இதற்காக உலக வங்கியிடம் கடன் உதவி பெறப்பட்டது. இத்திட்டம் கடந்த 2015 ஜூன் மாதத்துடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக 2950 கோடி செலவில் இத்திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்கான அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் திட்ட பணிகள் தொடர்பாக நடைபெறும் அதிகாரிகள் கூட்டம் மற்றும் விவசாயிகள் கூட்டங்களுக்கான தொடர்பான செலவு, அதாவது டீ, டிஃபன் உள்ளிட்ட செலவுகளை சேர்த்து ஆகும் செலவு இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. அதாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு 47 கோடி ரூபாய், அதாவது மீட்டிங் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த டீ இதுக்கு மட்டும் 47 கோடி ரூபாய் செலவாகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்தது. இந்த அறிக்கையை பார்த்த தமிழக அரசு அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்காமல் உலக வங்கிக்கு அனுப்பிட்டாங்க, ஒப்புதல் அளித்து உலக வங்கி அனுப்பி வைத்தது. மொத்தம் 3042 கோடி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது 2950 + 47 அதுலேயே அந்த நம்பர்ஸ் இதில் வேரி ஆகுது. தயாரிக்கப்பட்ட மொத்தம் 3042 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்து இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த அறிக்கையை பார்த்த ஆய்வு செய்யவும் கூட்டம் நடத்தும் போது காப்பி மிக்சர் தண்ணீர் பாட்டிலுக்கு 47 கோடி செலவாகும் என்ற அறிக்கையை படித்து பார்த்து அதிர்ச்சி அடைந்த உலக வங்கி குழுவினர் இது குறித்து விளக்கம் கேட்டு தமிழக அரசு பொதுப்பணித்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதனால் பயந்து போன அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு செய்யவும் கூட்டம் நடத்தவும் ஆகும் செலவை அறிக்கையை தயாரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் பொதுப்பணித்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்போ ஆன்லைனில் எப்படி ஆர்டிஏ அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஆர்டிஏயோட ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஹோம் பேஜ் இது. இதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம கோரிக்கையை சமர்ப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்க விரும்புகிறேன். இதில் ஒரு முக்கியமான அலர்ட் அவங்க பாப்பப் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த வலைதளம் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழான மனுக்கள் மற்றும் முதல் மேல்மிரட்டு மனுக்களை பெறுவதற்குரியதாகும். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை நீங்களாக தலைமைச் செயலத்தில் உள்ள அனைத்து துறைகளை சார்ந்த மனுக்கள் மற்றும் மேல்மிரட்டு மனுக்களை மட்டும் இங்கு பதிவிடவும்.
துறை தலைமைகள், மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் அதற்கு கீழுள்ள அலுவலகங்களுக்கு இவ்வசதியினை படிப்படியாக விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இவ் அலுவலகங்கள் சார்ந்த தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்களை தற்போது கைமுறையாக அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்புமாறாகவும் அவற்றை இவ்வளத்தில் பதிவிட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ பிடிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு ஆர்டிஐ போடனா அதை இங்கே போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. தலைமைச் செயலத்தில் உள்ள மனுக்களை மட்டும் இங்கே அனுப்பினா போதுமானது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், என்னங்கிறத ஷோ பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி கொஸ்டின்னா, உலக வங்கியில் 2544 கோடி ரூபாய் கடன் பெற்று பொதுப்பணித்துறையில் தமிழகத்தில் 2007 முதல் 2015 ஜூன் வரை நீர்வள திட்ட பணி குறித்து கூட்டம் நடந்தபோது வழங்கிய தண்ணீர் பாட்டில் காப்பி மிச்சருக்கு செலவு செய்யப்பட்ட தொகை விபரம் மற்றும் அதன் பில் நகல்களை வழங்கவும். இரண்டாவது கட்டமாக தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் நீர்வள திட்ட பணிகள் மேம்படுத்த உலக வங்கியில் 2950 ரூபாய் கோடி கடன் பெற தயாரிக்கப்பட்ட அறிக்கை மொத்த விபரத்தை தகவலாக வழங்கவும். இரண்டாவது கட்டமாக தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் நீர்வள திட்ட பணிகள் மேம்படுத்த உலக வங்கியில் 2950 கோடி ரூபாய் கடன் பெற தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் அரசு அலுவலர் கூட்டம் மற்றும் விவசாயிகள் கூட்டங்கள் தொடர்பான செலவு குறித்து, அதாவது டிபன், டீ, மிச்சர் உள்ளிட்ட செலவுகள் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு 47 கோடி ரூபாய் ஆகும் என உலக வங்கிக்கு அனுப்பப்பட்ட கோப்புக்கட்டுகள் பக்க விடுதலின்றி நகல் வழங்கவும். 5. உலக வங்கியில் 2544 கோடி ரூபாய் கடன் பெற்று பொதுப்பணித்துறையில் தமிழகத்தில் 2007 முதல் 2015 ஜூன் வரை நடைபெற்ற நீர்வள திட்ட பணிகள் முழு விபரத்தை தகவலாக வழங்கவும். 6. தமிழக அரசு இரண்டாவது கட்டமாக பொதுப்பணித்துறையில் நீர்வள திட்ட பணிகள் மேம்படுத்த 47 கோடி ரூபாய் கூட்டம் மற்றும் ஆய்வு நடத்த ஆகும் என உலக வங்கிக்கு அனுப்பியதற்கு உலக வங்கி பொதுப்பணித்துறை விளக்கம் கேட்டு அனுப்பிய கடித நகல் மற்றும் அதன் கோப்புக்கட்டு நகல் பக்க விடுதலின்றி வழங்கவும். இப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் கண்டிஷன் கேட்குது, அதை ஓகே கொடுத்தாச்சு. உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிடுங்க, அப்புறம் உங்களுடைய மின்னஞ்சல், கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோட், சமர்ப்பிக்கவும் அதை கிளிக் பண்ணிட்டேன். நியூ ரெக்வெஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். என்ன அதிகார அமைப்பு கேட்குறாங்க, இதில் பிடபிள்யூடி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஏற்கனவே என்னுடைய அட்ரஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஓகே, ஏற்கனவே ஒரு முறை நான் பண்ணியிருக்கிறேன், அந்த டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு இதில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்கன்னா ஆம் கொடுத்து அதுக்கான நம்பர் இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் நான் PDF ஃபைலை ரெடி பண்ணிட்டேன், அதை அப்லோட் கொடுத்துருந்தேன். PDF ஃபைல் அப்லோட் கொடுத்தாச்சு. ஓகே, கண்டென்ட்டும் நான் அதில் பேஸ்ட் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே நான் பண்ணுறேன். எனக்கு PDF-லும் உள்ளே இருக்கும், அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டென்ட்டும் மேனுவலாக நான் டைப் பண்ணதை அதில் கொடுத்துட்டேன். இதில் 8 கொஸ்டின் வரைக்கும் வருது, அதை அப்படியே ஓகே கொடுத்துருந்தேன். மொத்தம் 3000 கேரக்டர் அலோடு. ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடு TZ4JTP சப்மிட் கொடுக்குறேன். ₹10 பே பண்ண சொல்லுது, இதை ஆன்லைனில் பே பண்ண போகிறேன். இப்போ ஆன்லைனில் நான் பே பண்ணிட்டேன். SBI பேங்க்னா உங்களுக்கு ₹10 மட்டும், அதர் பேங்க்னா அடிஷ்னலாக ₹6, கிரெடிட் கார்டுனா ₹12 சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும், இல்லைனா இதில் கிளிக் கேர் கொடுங்க, உங்களுக்கான அந்த ரிசிப்ட் டவுன்லோட் ஆயிரும். நம்ம இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு, இது சேவ் அஸ் PDF கொடுத்து நீங்கள் PDF-ஆகவும் வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் கொடுத்து
பிரிண்டும் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.